பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம திவாகர் இந்துஜாவோட கார்ல இருந்து இறங்கினத இந்த ராஜபாண்டி வர பாத்துட்டானே, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? சரி, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். வாமா, ஏன் இப்படி தயங்கி நிக்கிற? இல்லம்மா, சின்ரா ஸ்தம்பியை நம்ம ரொம்ப தொந்தரவு பண்றோமோன்னு தோணுது. இல்லம்மா, அதெல்லாம் அவர் நினைக்க மாட்டாரு. நீ வா வாமா. அண்ணா, அம்மா வாங்க. துளசி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். துளசி, சின்ராசன் இல்லையா? இருக்காரு. அண்ணே, என்னமா துளசி, நீ என்னமா இங்க இருக்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லம்மா, அதான் அண்ணு கூட கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்படியா? அம்மா அப்பாவுக்கும் சரவணன் காணாம போனதுல இருந்து உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு. இப்ப சரவணன் நல்லா இருக்கான்ல, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதும் தான் ரெண்டு பேரும் சரியாயிட்டு வராங்க. வணக்கம் அண்ணா. ஐயோ, உட்கார்ந்து குடிச்சிருக்கலாம். இல்ல, உட்கார், பரவாயில்ல. அம்மா, இத கொடுங்க. கொடுங்க. அப்புறம் பொன்னி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீயும் நல்லா இருக்கணும், என் மக சரவணனும் நல்லா இருக்கணும்மா. அததான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இப்ப அவன் வாழ்க்கையும் சரியாயிடுச்சுமா? சென்னையில நல்ல சம்பளத்துல நல்ல வேலையில இருக்கிறதா லெட்டர் போட்டிருக்காமா? அம்மா, நீங்க இனிமே கவலைப்படாதீங்க. மாசம் மாசம் உங்களுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். அக்காவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பாருங்க, ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு லெட்டர்ல எழுதிருக்காமா? தம்பி, சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்க பாருங்க. உங்களை பார்க்க வந்ததே வைஷ்ணவியோட கல்யாண விஷயத்த பத்தி தான். தம்பி, ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், இருந்தாலும் மறுபடியும் பார்த்து உங்ககிட்ட ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தோம். எங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் கிடையாதுப்பா. வைஷ்ணவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க கிளம்புறோம். எப்படி? நான் அந்த லெட்டர் போட்டேன். ஏன்னா அவங்க பாவம், அவன் பையன் இருக்கிறான்னு. யாரு? என்னப்பா, நம்ம ரைஸ் மில்ல மிஷின் ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சுண்ணா. மிஷின் ரிப்பேர்? ஆமாண்ணா. ஏப்பா, நீ ஒழுங்கா பாத்துட்டா மிஷின் ஏப்பா ரிப்பேர் ஆக போகுது? இல்லண்ணா, அது எப்படி பண்ணாலும் ஓட மாட்டேங்குதுண்ணா. பொறுப்பே இல்லாம இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு இப்படி பண்ணீங்கன்னா இப்படிதான் ஆகும். இவ்வளவு நாள் ஒழுங்கா தானே இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. வரேன் வரேன். வாங்கண்ணா. வரண்டா, வீடா. ஹலோ.
தம்பி பணம் அனுப்புனதும் மருந்து கடை பாக்கிய பாதியாவது குடுத்தரணுமா? சரிம்மா. இல்லனா அப்பாவுக்கு மருந்து மாத்திரை வாங்குறது கஷ்டமாயிடும். சரிம்மா. அடுத்த மாசம் தம்பி பணம் அனுப்புனதுமே குடுத்தரலாம். அப்பதான் கடன் இல்லாம நிம்மதியா இருக்கும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன இங்க எதுக்கு வர? இங்க பாருங்கம்மா, நானும் உங்க மகனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எல்லாம் தலைவிதிப்படிதான் நடக்கும். இப்ப நான் என் மாம்ஸ் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரும் என் கூட பிரியமா இருக்காரு. இங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதனால என்னமா, நீங்க நல்லா சந்தோஷமா வாழ்றது எனக்கும் சந்தோஷம் தான்மா. ஆனா நீங்க அடிக்கடி வந்து என் புருஷனை பாக்குறது எனக்கு சந்தோஷமா இல்ல. உங்களால எங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற பொண்ணி? உண்மையதான் சொல்றேன். நீங்க என் புருஷன் அடிக்கடி வந்து பாக்குறப்பெல்லாம் அவருக்கு சரவணனோட நினப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில அவரோட மனசுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸா உண்டாக்கும். அத நான் விரும்பல. அதான் உங்க பையன் சென்னையில நல்ல வேலை பாக்குறான்னு சொல்றீங்கல்ல, பணம் அனுப்புறதாவும் சொல்றீங்கல்ல, அதுக்கப்புறமா நீங்க ஏன் என் புருஷனை வந்து பாக்குறீங்க? அடிக்கடி வந்து பணமும் வாங்கிட்டு போறீங்க. நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா தயவு செஞ்சு எங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, என் புருஷனை பாக்காதீங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இனிமே என்னையும் என் புருஷனையும் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ். இத சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க போலாம். சரிம்மா, இனிமே நாங்க வரமாட்டோம். வாமா. நீ உண்மை தெரியாம பண்ணிட்டு இருக்கிற, தெரிஞ்சோ தெரியாமலோ சரணோட சாவுக்கு நீ தான் காரணம். உன்னை காப்பாத்துறதுக்கு அதை மறைச்சது நான் செஞ்ச பாவம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காப்பாத்துறது என்னோட கடமை. துளசி வா பொன்னி. இப்போ உனக்கு வலி பரவாயில்லையா துளசி? பரவாயில்ல. துளசி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. சொல்லு. உட்காரு. அது வந்து உட்காரு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு உன்னே மாம்சியும் பார்க்க வந்தாங்கல்ல, அந்த திவாகரும் இந்துவும். ஆமா. அவங்க ரோட்ல இன்னைக்கு என்ன பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க ஆபீஸ்க்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அவங்க திட்டத்தை பத்தி என்கிட்ட டீடைலா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பட்ஜெட் மொத்த விஷயத்தையும் இந்த பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். உண்மையாவே சொல்றேன், இது ரொம்ப பிரமாதமான திட்டம் துளசி. இந்த திட்டம் மட்டும் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா பல நூறு குடும்பம் சந்தோஷப்படும். அன்னைக்கு அவங்க வந்து இதான் சொன்னாங்க. ஆனா எனக்கும் அண்ணனுக்கும் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. சரி, நீ இத பாரு.